டாக்டர் நாக்கில் கட்டி இருக்குது கேட்டால் நாக்கில் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க டாக்டர். நாக்கிலலாம் கேன்சர் வர்றதுக்கு என்ன டாக்டர் காரணம்? நாக்கில் கேன்சர் வந்தால் அது ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க, நாக்கை கட் பண்ணி எடுக்கணுங்கிறாங்க, அப்படியெல்லாம் எடுத்தால் பேச்செல்லாம் வருமா, எப்படி டாக்டர் அதெல்லாம் சரி பண்ணுறது? நாக்கில் கட்டியிருக்கு ஆனால் கழுத்துலலாம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி நெறி கட்டியெல்லாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஏன்? நாக்கில் வர கேன்சர் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா டாக்டர்? நெக்ஸ்ட்டு 2 to 3 weeks நம்ம வாய்ப்பகுதியில் வர கேன்சர் பற்றியும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நாக்கில் நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லாங் டேர்மாக ஒரு அல்சர் இருக்குது, இல்லை ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா அது கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாக்கில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன? நம்ம இந்தியாவில் வாய்ப்பகுதியில் கேன்சர் வந்து 3rd, அதாவது மோஸ்ட் காமன் ப்ரெஸ்ட் கேன்சர், அடுத்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அடுத்து வாய்ப்பகுதியில் ஒரு புற்றுநோய். ஏன் நம்ம இந்தியாவில் இவ்வளோ கேன்சர் வாய்ப்பகுதியில் வருது? அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு 70% நம்ம புகையிலை பயன்படுத்துறது தான். புகையில் வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, அது நம்ம புகையிலை மாரி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை மடித்து பான் ப்ராக்கு, இல்லை வந்துட்டு புகையிலை வந்து மடித்து கசக்கி குட்கா மாரி வைக்கிறது, இல்லை சிகரெட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஃபார்மில் புகையில யூஸ் பண்ணாலும் சரி இருக்குது, அதில் இருக்க நைட்ரோசமைன்கிற கெமிக்கல் தான் நம்மளோட ஜீனில் டேமேஜ் காஸ் பண்ணி கேன்சர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த ரொம்ப நாள் சிகரெட்லாம் பிடிச்சா கருப்பு கருப்பாக வரும்னு சொல்கிறாங்களே, அதுதானே ஃபஸ்ட்டு இருக்கும், அது வந்தால் தானே கேன்சர் வரும்? இல்லை, ஆக்சுவலாக அந்த கருப்பு கருப்பாக வர்றது என்னென்னா, நீங்கள் லாங் டைமாக வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறீங்க இல்லை டொபாக்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதோட ஒரு அறிகுறி. அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் வந்து உங்களோட வாய்ப்பகுதியிலையும் பல்லுலையும் படிகிறது தான் அந்த கருப்பு கருப்பாக வர்றது. அது கேன்சருக்கான அறிகுறி இல்லை, அது நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வாயை பார்த்தவொடனே கண்டுபிடிக்கிற ஒரு அறிகுறி, அவ்வளோதான். அது கேன்சருக்கான முன்னாடி ஸ்டேஜ் இல்லை. சரி, அப்படி கேன்சருக்கு வரத்துக்கு முன்னாடி முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது எதுவும் இருக்கா டாக்டர்? இதில் இருக்குது. இதில் முக்கியமாக வந்துட்டு 3 ரிஸ்பெக்டர் இருக்குது, அதாவது அது இங்கிலீஷில் எரித்ரோப்ளேக்கியா, லியூகோப்ளேக்கியா, அப்புறம் வந்துட்டு ஓரல் சப்மியூக்கோசல் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு கேன்சருக்கு முந்தரை நிலை, அதாவது ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரித்ரோப்ளேக்கியாங்கிறது நாக்கு பகுதியிலையோ இல்லை அன்ன பகுதியிலையோ ரெட் கலரில் ஒரு பேட்ச் இருக்கும், அது ரொம்ப நாள் இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது. லூகோப்ளேக்கியாங்கிறது அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், நம்ம வாய் சரியாக வளர்க்கலை, பல் வளர்க்கலைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், கேண்டிடியாசிஸ், அதுவும் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், ஆனால் அது ரப் பண்ணாலோ பல் வளர்க்குனாலோ போயிடும். ஆனால் நான் சொல்கிற லூகோப்ளேக்கியா அந்த நாக்கு பகுதியிலையும் அன்ன பகுதியிலையும் இருக்கிறது, அது ரப் பண்ணாலும் போகாது, அதை ரப் பண்ணி இல்லை டங் கிளீனர் யூஸ் பண்ணாலும் அது போகாது, அது அப்படியே வெள்ளையாகவே படிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் தான் லியூகோப்ளேக்கியா. அப்புறம் ஓரல் சப்மியூக்கோசல் ஃபைப்ரோசிஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம கிராமத்தில் வந்துட்டு வெத்தலை அதோட பாக்கு சேர்த்து போடுறாங்களே, அதில் அரிகார்னெட் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதில் இருக்கிற கெமிக்கல் தான் வந்துட்டு அந்தமாரி வாய்ப்பகுதி அன்ன பகுதியிலலாம் அப்படியே எச்சி வராமல் வள 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 வளன்னு இருக்கும். பழைய தாத்தா பாட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம பார்க்க நிறைய போடுறவங்களுக்கு, அதுக்கு பேர் வந்து ஓரல் சப்மிகோசல் ஃபைப்ரோசிஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு கேன்சருக்கு முந்தரை நிலை. ஒருவேளை இதில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு ரிஸ்பெக்டர் என்ன, டொபாக்கோ தானே, அதை நிப்பாட்டினா இது சரியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் நிப்பாட்டி அது போகலை அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணி இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாலுமே கேன்சருக்கான ரிஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டங் கேன்சரில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.